ரெண்டு நாளாகமம் என்ற புஸ்தகம் 14:2. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். பாருங்க, 1 வாசிங்க. அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். அமெரிக்கையா இருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின் படியையும் கற்பனைகளின் படியையும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான். அவங்க அப்பா செத்துறாரு. அபியா செத்த பிறகு அவனுடைய ஸ்தானத்துல ஆசான்ற மனுஷன் ராஜாவாயிடுறான். ராஜாவா ஆன பிறகு என்ன பண்றான்னா, கடவுளை ரொம்ப தேட ஆரம்பிக்கிறான். நான் ஆரம்பிக்கிறான் கடவுளை ரொம்ப தேட ஆரம்பிக்கிறான். நியாய பிரமாணத்தை இவனும் கத்துக்கிறான், யூதர்களுக்கும் கத்து கொடுக்குறான். நல்லா கவனிக்கணும், நீங்க நல்லா கவனிக்கணும். அதான் வெறுமையான்றது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஒரு வீடு ஏன் வெறுமையா பெருக்கி இருக்குது, ஜோடிக்கப்பட்டிருக்கு, அது ஏன் வெறுமையா இருக்குதானா? பட் அதுதான் விஷயம். அப்ப அந்த வெறுமையா இருந்தா பிசாசு எப்படி உள்ள நுழையிறான்? உள்ள நுழைஞ்சு அவன் வாழ்க்கையும் குடும்பத்தையும் எல்லாத்தையும் ஏன் நாசமாக்குறான் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நல்லா கவனிச்சீங்கன்னா நிச்சயமா அவங்க இருதயத்தையும் நீங்க வெறுமையா விட மாட்டீங்க. அந்த இருதயத்தில் வசனம் நடமாடணும். அலையிலேயே ஒரு வீட்டுக்குள்ள ஆள் நடமாடுற மாதிரி அந்த இருதயத்தில் கடவுளுடைய வார்த்தைகள், நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற இந்த புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் நடமாடணும். அதுதான் தாவீது சொல்கிறாரு, தியானிக்கணும். அது இருதயத்தில் நடமாடணும், அது தியானிக்கப்படணும். இல்லைன்னா அப்போ அந்த இருதயம் வெறுமையாக மாறுகிறது. வெறுமையாக மாறினா எல்லாமே உள்ளே வந்து எல்லா சாக்கடையும் உள்ளே வந்து நிரம்பிடும். அப்ப தேவனை சிந்திக்கிற எண்ணம் உனக்கு வராது. தேவனை நோக்கி பார்க்கிற குணம் உனக்கு இருக்காது. தேவனுக்கு நேரத்தை கொடுக்கிற தன்மையே உனக்கு போயிடும் போயிடும். அதான் சொல்றாரு பாருங்க, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பிக்கிறான். கடவுளையும் தேடுறான், நியாய பிரமாணத்தையும். அல்லேலூயா. கற்பனைகளையும் செய்ய இவனும் செய்கிறான், அவன் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறான். என்ன செய்கிறான் இவன்? 3 சொல்றது, அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி போடுறான். இவனும் செய்கிறான் அந்த கற்பனையை, இவனும் கடைப்பிடிக்கிறான், இவனும் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்கிறான். சிலையை கும்பிடக்கூடாதுரா, ஓட்சி போடுங்கிறான்றான். சிலையை வணங்கக்கூடாது. கடவுள் வானத்துக்கும் பூமிக்கும் கடவுள், அவருக்கு முன்னால் ஒரு ஓவியமோ ஒரு சிலையோ ஒரு மரமோ ஒரு கல்லையோ வணங்கக்கூடாதுன்றது அவனுக்கு தெரியுது. நியாய பிரமாணத்தோடு அதை ஒட்சி போடுறான். விக்கிரக தோப்புகள்லாம் தோப்புல போய் கும்பிடுவாங்க இல்லையா, அலையிலே அதுக்கு வேற மீனிங் இருக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இங்க வந்து மூட்டை மூச்சையெல்லாம் கட்டின்னு ஒரு தூரமா போய் ஒரு காட்டுல கும்பிட்டு வருவா இல்லையா, அதான் விக்கிரக தோப்பு. அதெல்லாம் வெட்டி போடுறான். இனிமேல் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அலையிலையா சிலைகளை ஒட்சி போடுறான். அந்நிய தேவர்கள் பலிபீடங்களை ஒட்சி போடுறான். இங்கெல்லாம் பலி செலுத்தக்கூடாது, தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே கடவுள் அப்படின்றதெல்லாம் இவன் சொல்றான். இந்த கற்பனையின்படி வாழ்றான். யூதாவும் கற்பித்து கொடுக்குறான். நல்லா கவனிக்கணும். இப்ப இவனுக்குள்ள என்ன இருக்குது? இந்த நியாய பிரமாணம் நடைபெறுகிறது, இந்த வசனங்கள் நடமாடுகிறது, இந்த வசனங்கள் இவன் வாழ்க்கையில இறுதியத்து இருக்கிறது. கடவுளை தேடுறான், அந்த வார்த்தையின்படி வாழ்றான். கடவுளை தேடுறான், அந்த வார்த்தையின்படி வாழ்கிறான். அப்ப இவனுடைய இறுதியம் வெறுமையா இல்லை, நிரம்பி இருக்குது. எதில் நிரம்பி இருக்குது? கடவுளுடைய வார்த்தையில நிரம்பி இருக்கிறது. கடவுள் மேல் நம்பிக்கை நிரம்பி இருக்கிறது. கடவுள் மேல் விசுவாசம் நிரம்பி இருக்கிறது. கடவுளை சார்ந்து வாழ்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருக்கிறது. கடவுள் சொன்ன வார்த்தைகள் அவனுடைய இருதயத்தில் துணித்து கொண்டிருக்கிறது, ஒழித்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவனுடைய இருதயம் வெறுமையா இல்லை. இப்போ அப்படியே நாள் போகுது, அப்படியே நாள் போகுது. நல்லா கவனிங்க. எல்லாரும் சத்தமா ஒரு அல்லையா சொல்லுங்க, தூங்குறங்க. வெரி குட். ஹல்லேலூயா. அப்ப இவன் வாழ்க்கையில அந்த வார்த்தைகள் ஓடுது. கடவுளை தேடுறான், அந்த வார்த்தை மனசுக்குள்ள இருக்குது, அதன்படி இவன் செய்யறான், அதன்படி நடக்கிறான். அப்ப இவன் மனசுல என்ன ஓடுது? அந்த வார்த்தை உள்ள இருக்கும் போது அது வெறுமையா இல்லவே இல்லை, ஓடிக்கினே இருக்குது. அந்த வார்த்தை ரன்னிங் ஆயினே இருக்குது, அந்த சத்தம் துணிச்சுக்கிட்டே இருக்குது, அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறான்.
அப்படியே நாட்கள் போது போக 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 வாழ்க்கையில பாருங்க 11 வசனத்தை வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது, உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தையும் வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் போதா. ஹல்லேலூயா. பாருங்க இங்கேயும் கடவுளை தேடுறான், 4 வசனத்திலையும் 11 வசனத்திலையும் கடவுளை தேடுறான், ஒவ்வொரு காரியத்துக்கும் கடவுளை தேடுறான். இப்ப இவனுடைய டீம் கொஞ்ச டீம், ஏராளமான எதிர் டீம் இருக்குது, நிறைய பெரிய படைகள் எதிர்க இருக்குது. இவன் ஒரு ராஜாவா இருக்கிறான், ஆனா கொஞ்ச ஜனம், கொஞ்ச டீம், சின்ன ஜனமா இருக்குது, சிறு கூட்டமா இருக்குது. இப்ப இவன் என்னன்றான், கடவுளை நோக்கி கூப்பிடுறான், கர்த்தாவேன்னு சொல்லி நோக்கி கூப்பிடுறான். பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனே இல்லாதவனுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு உம்மால லேசான காரியம். பலமா இருக்கிறவனுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும், பலமே இல்லாதவனுக்கும் உதவி செய்ய உங்களால முடியும். அது உங்களுக்கு லேசான காரியம், எங்களுக்கு உதவி செய்யுங்க. இவ்வளோ பெரிய கூட்டம் எங்களுக்கு முன்னாடி இருக்குது, நாங்க கொஞ்ச கூட்டம், சின்ன கூட்டம், ரொம்ப ஏழ்மையானவங்க, நாங்க தாழ்மையானவங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உண்மை தவிர வேற யாரும் இல்லை, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றான். ஆண்டவர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு, ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்யறாரு, ஆண்டவர் அவங்களுக்கு பக்கபலமா துணையா நிக்கிறாரு. இவன் அவ்வளவு பெரிய கூட்டத்தையும் ஜெயிச்சிடும். அப்படியே தொடர்ந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது? கடவுளை சார்ந்து வாழ்றான், கடவுளுடைய வார்த்தையை மனசுக்குள்ள வைக்கிறான். கடவுள் நல்லவர், பெரியவர், மகத்துவமானவர், அவர் அதிசயமானவர், அற்புதமானவர், எல்லாம் செய்வார் நம்மளுக்கு. அவரை தேடும்போது நமக்கு நன்மை கிடைக்குதுன்றத எல்லாம் புரிஞ்சுக்குது, தெரிஞ்சிருக்குது. அதனால தான் கடவுளை தேடுறான், விண்ணப்பங்களை சொல்றான், வெற்றி பெறுறான். கடவுளை தேடுறான், விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறான், வெற்றி பெறுகிறான். கடவுளை தேடுறான், அவனுடைய காரியத்தை சொல்றான், அப்புறம் ஜெயிக்கிறான். கடவுளை தேடுறான், அவனுடைய விண்ணப்பங்களை சொல்றான், ஜெயிச்சிடறான். இப்படி நடக்குது. அப்ப இப்படி நடக்கிறது தான் நடமாட்டம். கடவுளுக்கும் நமக்கும், கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ளும், நமக்குள்ள இருந்து கடவுள்கிட்ட சொல்ற வார்த்தைகளும் இப்படி தொடர்புக்குள்ள இருக்கிறது தான் நடமாட்டோம். ஆனா இது தொடர்பே இல்லாத நம்ம இருந்தோம்னா அதுதான் வெறுமை. நல்லதான் இருக்குது சார், நாங்கள் கிறிஸ்டின் தான் சார், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆள் தான் சார், நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்த ஆள் தான் சார், நாத்திகாலமான கரெக்டாக சர்ச்சுக்கு போற ஆள் தான் சார் அப்படின்னு சொல்லி அது மட்டும் ஜோடிக்கப்பட்ட மட்டும் இருந்தா போதாது. உள்ள வெறுமையா இருந்ததுன்னா பிசாசு ஏதோ ஒரு வகையில. ஒரு அம்மா சொன்னாங்க, சார் எனக்கு ஜெபிக்க மட்டும்தான் வரவும் மாட்டேங்குதுன்னு தெரியல. என்ன சொன்னாங்க, ஜெபிக்கமா? ஆனால் டிவி வச்சா டிவி அப்படியே கண்ணு பிதுங்க பிதுங்க பார்க்குறேன் சார். தூக்கம் எனக்கு வந்தால் கூட தூக்கத்தை நானே கழிச்சுட்டு பார்க்குறேன் சார். உண்மையாக சொன்ன சாட்சி சொல்கிறாங்க. நாடகம், சீரியல், அது இதுன்னு பார்க்கணும்னா அப்படியே அவங்களுக்கே தூக்கம் அப்படியே பாடி தள்ளமா, அவங்க சொல்கிறாங்க உடம்பு தள்ளுது சார். அப்போ கூட நான் அதெல்லாம் அப்படி கழிச்சு விட்டு பார்க்குறேன் சார் அந்த டிவியை. ஆனால் ஜபம் பண்ணனாகா என்னால் முடிய மாட்டேங்குது, ஏன்னு தெரியல சார். இல்லை இல்லையா? அப்போ அது நிலைமை முன்னிலைமையிலும் பின்னிலைமையும் ரொம்ப மோசமாக ஆக்கிட்டு இருக்குது. அது ரட்சிக்கப்பட்ட போது தான் சார் நல்லா முத்தி கால் போட்டு ஜெபிச்சேன், நேர் முட்டியில் நின்னேன் நான். ஒரு அவர் ஜெபிச்சேன் சார். ஒரு அவர் ஜெபிக்கிறவங்க இருக்கீங்களா இங்கே? இருக்கீங்களா? இருந்தால் கையை தூக்குங்க பார்க்கலாம். ஒன்றே ஒன்று, ஒரு அவர் ஜெபிக்கிறங்க, ஒரே ஒரு அம்மா இவ்வளோ பெரிய சபையில். கர்த்தாவே அண்டவர் வரத்துக்குள்ள உங்களை எப்படியாவது நல்ல நேரத்தை ஒதுக்கி கடவுள் சமூகத்தில் அதை வைக்க, அதுக்கு தான் கடவுள் சமூகம். சமூகம் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாக அப்படி ஒரு ஜெபத்தை போட்டு போயின்னே இருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவர் என்னை வியாதியிலேருந்து காப்பாற்றினார், அப்போ இன்னும் ஜெபம். ஆண்டவர் பிசாசின் பிடியிலேருந்து என்னை காப்பாற்றினார், இன்னும் ஜெபம். கடன்லேருந்து என்னை காப்பாற்றினார், இன்னும் ஜெபம். பாவத்திலேருந்து ரட்சித்தார், இன்னும் ஜெபம். என்ன பைபிள் படிக்கிறது, என்ன அப்படியே பக்திமான் மாதிரி அப்படியே செல்ல ஏசப்பா பாட்டு, டிவி வீட்டுக்கு போனால் டிவியில் ஏசப்பா பாட்டு எல்லாம் இருந்தது. இப்போ நாள் கொஞ்சம் கொஞ்சமாக செல்ல 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 அப்படியே அதெல்லாம் மாறுது, அப்படியே மாறுது. இப்போ நிறைய ஷார்ட் வீடியோலாம் பார்த்துக்கின்னே அப்படியே டைம் அப்படியே தள்ளினே போதாம் பார். ஒருத்தர் சொல்கிறாரு அந்த ஃபேஸ்புக்கில் போனேன்னா அந்த ஷார்ட் வீடியோ வருது, அப்படி ஒன்று பார்த்தோன்னா இன்னொன்று, ஒன்று பார்த்தோன்னா இன்னொன்று, அப்படியே நேரம் போயிடுது சார். நாலு அவர் இன்ஸ்டாகிராமில் போனேன் சார், அப்படியே ஒரு சின்ன சின்ன துண்டு துண்டு வீடியோ போடும், அந்த வீடியோ பார்த்துக்கினே இருக்குண்ணா அந்த ரீலு அப்படியே போய் நேருக்குதா, அப்படியே இப்போ டைமை பார்த்தா 2 ஹவர் போயிடுச்சு சார். அலே இல்லையா? ஜெபித்தியா சார்? என்ன சார் ஜெபிக்கத்தான் முடியல. அப்போ இதுதான் வெறுமை. வெறுமைன்னா நம்ம என்னமோ ஏதோ ஒன்று நினச்சிக்காது, இதுதான் வெறுமை. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ விசாரிச்சு என்ன பண்ணுவான், இப்போ போய் ஒரு படம் பார்க்குற ஆவியை இப்போ 7 படம் பார்க்குற ஆவி இட்டுன்னு வரும். இப்போ அப்படியே எல்லாம் அப்படியே இன்னும் படங்கள் ஆட் ஆகினே இருக்கும் பாரு.
ada apa abis serang sendiri nih irkan pada abis serang serang apa aduh adilnya pohon idilnya pohon, segala itu yang berkacilah Yesus ke time nya kerja itu jabat ke time nya kerja itu Bible sattya ma sutta ma kerja itu, apa itu beri ma apa ini apa na nelayan konjung konjung ma mar pisah si jayi karam istimewa pisah si ya lagi itu nado ulah poran ulah pondo ulah ke jebi kira yang nemu kurang mata Bible pada kan itu Bible pelikin ada konjung nenek kena diani kena kerjive kerja அப்படி என்னத்தை மாத்துவான் அதுதான் வெறுமை அப்ப இந்த இந்த ஆசா ராஜாக்கு நான் சொல்றேன் பெரிய ராஜாங்க ஆரம்பத்துல என்ன மாதிரி அவன் அவங்க அப்பா செத்தவனா அந்த ஸ்தானத்துல இவன் ராஜாவா மாறறான் உடனே கர்த்தரை தேடுறான் அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது இன்னொரு இடத்துலயே சொல்றான் பலமுள்ளவனுக்காகிலும் பலநற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம் கர்த்தாவென்றான் அப்பவும் அவனுக்கு ஹெல்ப் பண்றான் அவன் தேட 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 அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கார் அவன் ஜெயிச்சிட்டே இருக்கான் அதனால தான் பாருங்க அந்த நாட்களில கூட Nah, ada kata nak.